எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். இந்த நம்முடைய வைஃபையோடைய ஒரு புவர் கனெக்டிவிட்டி, அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் போட்டுக்கிற ஏசிடி அதனுடைய கனெக்டிவிட்டி சரியா இல்லாதனால தான் காரணம். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க, பிளாட்டினம் கார்டு. என்னுடைய ஜெனரல் பாலிசி அண்ட் லைஃப்ல எனக்கு என்னைக்கு பில்லு வந்தாலும் பில்லு வந்ததுக்கு அடுத்த நாள் நான் செக் அனுப்பிச்சிடுவேன். நான் வந்து இந்தியன் பேங்க்ல 1970 இஆர்ஏ புறத்துல நான் அக்கௌண்ட்டு நான் வச்சிருக்கேன். என்னுடைய ஒரு செக்கு கூட 10 ரூபாய் செக்கு கூட பவுன்ஸ் ஆனது கிடையாது. அதுதான் என் லைஃப்ல கிரெடிபிலிட்டி. பெரிய சொத்துக்கள் இல்லாவிட்டாலும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். கூகுளுக்காக ஒரு 130 ரூபா மட்டும் மந்த்லி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர வேற எதுவும் நான் யூஸ் பண்ணதில்லை. சடனாக அவங்க வந்து 130 ரூபானாக்கா நீங்க 100 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும்னு அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்களாம், நான் அதை பார்க்கல. ஆனால் அவங்க மாத்திரம் லெட்டர் அனுப்பிச்சா அது செல்லுமா செல்லாதாங்கிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஏனென்றால் ரெண்டு பக்கமே கையெழுத்து போட்ட ஒரு விஷயம்தான் கான்ட்ராக்டில் ஒத்து வரும். அதனால அவங்க திடீர்னு அவங்களே நினைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து மந்த்லி எனக்கு போஸ்ட்ல தான் பில் வரும், 2 மாசமா பில்லு வரல. அப்புறம் நானே ஏன் வரலன்னு கேட்டதுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பேங்க்ல கொண்டு போய் பணம் கட்டினேன். திடீர்னு மறுபடியும் நீங்க பணம் கட்டல, நீங்க பணம் கட்டலன்னு எஸ்எம்எஸ் வந்தோன்னா கொஞ்சம் வழக்கமாக கடுப்பாகும். நமக்கும் சும்மா இல்லாம கொஞ்சம் கடுப்பானு ஃபோன் பண்ணினேன். கடைசியில் இன்னைக்கு பல தடவை ஃபோன் பண்ணுவேன், லைன் கிடைக்காது, பாட்டு போடுவாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்வீஸ்லாம் சொல்லுவாங்க, மொத்தமா யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நம்பி கடன் கொடுத்து திருப்பி வாங்கலங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யார் ஏழைப்பாழகம் இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் என்ன பிரச்சனை பண்றோம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய சாதனைகளாக இருக்கிறத மட்டும் ஏதோ அபத்தமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நாம வந்து காசு போட்டு போஸ்ட்பெய்ட்ல அதை கேட்டுட்டு இருக்கிற தளபதி எல்லாம் உண்டு. முன்னெல்லாம் எப்படின்னாக்க ஒரு சர்வீஸ் பிரச்சனைனா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இப்ப எப்படின்னா நம்மளும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வேலை பண்ணணும். அவங்க வந்து 20 நிமிஷம் இருக்காங்கன்னா 20 நிமிஷம் நாம அவங்களோட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும், அவங்களோட சேர்ந்து எல்லா வேலையும் செய்யணும். அதுதான் இப்போ சர்வீஸ் ட்ரெண்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அந்த 130 ரூபா நான் கட்டல அப்படிங்கறத சொல்லி அதுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் போட்டாங்களா இது போட்டாங்களா சொல்லி எனக்கு வந்து 1731 ரூபாயும் 39 பைசாவும் நீங்க கட்டணும் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, நான் 1750 ரூபாயா கட்டிடுறேன். நான் ஏதோ தெருவோர பிச்சைக்காரனுக்கு காசு போட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கார்டை உபயோகிப்பது முட்டாள்தனத்தினுடைய எல்லையாக நான் உணர்வதால் நான் இந்த கார்டை உங்ககிட்ட காமிச்சிட்டு பப்ளிக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கட் திஸ் கார்டு. இதை முன்னாடி இதை கட் பண்ணிட்டு இந்த கார்டை நான் உபயோகப்படுத்த போறதில்லை. ஏன்னா எந்த கார்டு வேணா வச்சுக்கலாம், ஆனால் நம்ம பர்மிஷன் இல்லாத நம்ம ஏமாற்றக்கூடிய யாரையும் நாம ஆதரிக்க கூடாது. அவங்க எழுதலாம் 130 ரூபாய்க்கு 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு. ஆகவே இந்த இனிமே நான் ஸ்டேட் பேங்க் கார்டை எப்பவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுக்காக நான் இதை செய்யறேன். ஏன்னா அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கலாம், பெரிய கம்பெனியா இருக்கலாம், ஆனா இஷ்டத்துக்கு யார் வேணா எதை வேண்டுமானாலும் செய்ய முடியாது. அதை என்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காகவும் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால சில்லறை மாத்த கூட நான் போகமாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கார்டை நான் வந்து அவங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பிச்சிருவேன். நாளைக்கு வந்து ஸ்டேட் பேங்க்ல இந்த 1750 ரூபாய்க்கு பணத்தை கட்டிட்டு அந்த ரசீட்டையும் நான் இதுல போட்டுறேன். ஓகேயா? மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எதுவுமே யாருமே எதிர்த்து கேட்க மாட்டான்னு நினைச்சா அது இந்த சமுதாயத்துல சரியா வராது. சோ நியாயமாக இருந்தா நேர்மையா இருந்தா தைரியமாக இருக்கலாம் என்பதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இது பாருங்க கார்டு, இது இந்த கார்டு தான், இதை போட்டுறேன், பாத்துக்கோங்க நல்லா. இந்த கார்டு இதுதான் ஸ்டேட் பேங்க் கார்டு. ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஆல், அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.